ಗುರುಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಆಳ್ವಾರ್ಹಳ್ವಾಳಿ ಅರುಳಿಚ್ಚಯಲ್ವಾಳಿ ತಾಹಳ್ವಾದಮಿಲ್ ಕುರವರ್ದಾಂ ವಾಳಿ ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பால் மிக்க கருணை மிக்கவர். அருளை வழிபடுத்தவர் நம்மாழ்வார். ஆகினாலே இந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் எம்பெருமானை பற்றி அறிந்து கொள்ளாமல் இப்படி வீணாய்ப்போகிறார்களே என்று நினைத்துத்தான் அந்த எம்பெருமானுடைய அருளாலே தாம் பெற்ற ஞானத்தை கொண்டு அவனை தாம் கண்டபடியே, அதாவது தாம் எப்படி உள்ளது உள்ளபடி கண்டாரோ அதை அனைவரும் அறிய வேணும் என்பதற்காகத்தான் அற்புதமான பாசுரங்களையெல்லாம் அருளி செய்தார். அவர் அருளி செய்த பாசுரங்கள்தான் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கின்ற நான்கு திவ்ய பிரபந்தங்களாக விரிந்தன என்று பார்த்து வருகிறோம். அதிலே திருவாய்மொழியிலே நான்காம் பத்தினுடைய 9வது திருவாய்மொழி நன்னாதார் முருவலிப்பாய் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி, அதிலே ஆழ்வார் எண்ணாரா துயர் விளைக்கும் இவையென்ன உலகியற்கை என்று இந்த உலகினுடைய துன்பங்களையெல்லாம் நினைத்தவாறே மிகவும் வருந்தினார். ஐயோ, இப்படி உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் துன்பப்படுகிறார்களே, இவர்களுக்கு இந்த துன்பத்தை நீக்கு என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் என்றும் ஒரு உரை காட்டியிருக்கிறார்கள். அல்லது இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு இடமான இந்த உலகத்திலே என்னை நீ வைத்திருக்காதே, என்னை இந்த உலகத்திலிருந்து நீக்கிவிடு, வாங்கனி மணிவண்ணா அடியேனை மறுக்கேலே என்ற வார்த்தைகளை திருவுள்ளம் பற்றி இந்த இடத்திலே கொண்டு போய் என்னை வைக்காதே என்று ஆழ்வார் சொல்லுகிறார் என்றும் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். ஆக இப்படி உலகோருக்கப்படும் துன்பத்தை கண்டு பொறுக்க மாட்டாத ஆழ்வார் அடுத்தபடியாக ஆலோசித்தார். இவர்கள் ஏன் இப்படி துன்பப்படுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தால், முழுமுதற் கடவுள் யார் என்று தெரியாமையினாலே, அவனை சென்று இவர்கள் வணங்காமையினாலே என்றோ இவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களெல்லாம் ஏற்படுகிறது என்று நினைத்த ஆழ்வார் அவர்களுக்கு முழுமுதற் கடவுள் யார் என்பதை உபதேசிக்கத் தொடங்கினார். அடுத்தபடியாக நான்காம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழியிலே ஒன்றும் தேவும் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழியிலே நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வன் நாடுதிரே என்று ஆதிப்பிரானான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் திருக்குருகூர் என்கிற திவிதேசத்திலே ஆதிநாத பெருமான் என்கிற திருநாமத்தோடு எழுந்தொழியிருக்கிறான். அவனை விட்டுவிட்டு நீங்கள் எங்கெங்கோ செல்கிறீர்களே என்று ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து பல்வடிகால் வழியேறி என்று இப்படி பல பல பிறவிகளெல்லாம் பிறந்து நீங்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால், அவனை நீங்கள் உள்ளபடி தெரிந்து கொள்ளாமையினாலே என்றோ, ஆயினாலே அவனை உள்ளபடி தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த உலகோர்களுக்கெல்லாம் ஆழ்வார் உபதேசித்தாராம். இது நான்காம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழி. அடுத்தபடியாக 5வது பத்தினுடைய 1வது திருவாய்மொழி, அது இடைப்பிரவலாக, அதாவது தற்செயலாக வந்த ஒரு விஷயம் என்று சொல்லுகின்றார்கள். எம்பெருமானுடைய அருளை தாம் பெற்று கழிப்பதை நினைத்து ஆழ்வார் நாம் ஒன்றுமே செய்யவில்லை, பொய்யே கைமை சொல்லினோம், ஆனால் மெய்யே பெற்றுவிட்டோமே என்று எம்பெருமான் தமக்கு செய்த பேரருளை மிகவும் உகந்து கொண்டாடினார் என்று அது தனியாக நிற்கிறது. ஆனால் உண்மையாக தொடர்பு என்று பார்த்தால் அந்த நான்காம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழிக்கும் 5வது பத்தினுடைய 2வது திருவாய்மொழிக்கும் தான் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். நடுவிலே ஒரு திருவாய்மொழி ஆழ்வார் தாம் பெற்ற பேற்றினை அனுபவித்து மகிழ்ந்தார், அவ்வளவுதான். ஆனால் மறுபடியும் அந்த கீழே ஆழ்வார் 4வது பத்தினுடைய 10வது திருவாய்மொழியிலே
பரதெய்வம் இன்னது என்று உபதேசித்தார் அல்லவா? இவருடைய உபதேசத்தை கேட்டு உலகமெல்லாம் திருந்தி விட்டதாம். எல்லோரும் எம்பெருமானை அறிந்து கொண்டு விட்டார்களாம். உடனே ஆழ்வார் அப்படி அறிந்து கொண்டவர்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடுகிறார் என்பதுதான் ஐந்தாம் பத்தினுடைய இரண்டாம் திருவாய்மொழி. பொலிக பொலிக என்று தொடங்குகின்ற திருவாய்மொழியினுடைய ஒரு சாரமான கருத்து என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள். இதிலேயும் இரண்டு விதமான நிர்வாகங்கள் கூறப்படுகின்றன. என்னவென்றால், ஆழ்வார் உபதேசித்தார் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வன் நாடுதிரே என்று எம்பெருமானுடைய பரத்துவத்தை உபதேசித்தார் ஆழ்வார். அது நான்காம் பத்து பத்தாம் திருவாய்மொழியிலே. உடனே உலகமெல்லாம் திருந்தி ஸ்ரீ வைஷ்ணவம் மயமாகிவிட்டது. ஆழ்வாருடைய அந்த உபதேசத்தாலே உலகோர்களுக்கெல்லாம் ஞானம் பிறந்தது. உடனே ஆழ்வாருக்கு ஏற்பட்டு இந்த பெருமையை காண வேண்டும் என்பதற்காக பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்களும் முக்தர்களும் கூட இங்கே வந்து விட்டார்களாம் ஆழ்வாரை காண்பதற்காக. அடடா, இவ்வளவு பெருமையா இவருக்கு, உலகத்தையெல்லாம் திருத்தி விட்டாரே இவர் என்று இவருடைய பெருமையை காண்பதற்காக வந்தார்கள். அந்த நித்தியசூரிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஆழ்வார். பொலிக 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 என்று இப்படி ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்ததாக ஆளவந்தாருடைய சீடரான திருமாலை ஆண்டான் என்பவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருக்கு காலக்ஷேபம் சொல்லுகிற பொழுது அவர் இந்த அர்த்தத்தை தெரிவித்தார். ஆனால் இதை கேட்ட எம்பெருமானார் இப்படி இருக்கலாமே என்று மற்றொரு பொருளையும் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகளும் ஆழ்வாருடைய சிறப்பை காண்பதற்காக இவ்வுலகத்திலே வந்தார்கள் என்பது உண்மைதான். அப்படி ஆழ்வாருடைய அருளாலே திருந்தி இப்படி பரமபதத்தில் இருப்பவர்களும் வந்து காணும்படியான பெருமை பெற்ற இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திரள், அதற்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். பொலிக 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 என்று இது வாழ்க என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார் என்று எம்பெருமானார் காட்டினார். அதாவது நித்தியசூரிகள் இங்கே வந்தார்கள், அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்பது ஒரு விளக்கம். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் காட்டின விளக்கம் என்ன என்றால், நித்தியம் வந்து பார்க்கும்படியாக இந்த உலகத்தினர்கள் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆழ்வாருடைய உபதேசத்தாலே பெற்றுவிட்டார்கள் அல்லவா, ஆயினாலே இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் நம்மாழ்வார் என்று இந்த பதிகத்திற்கு அப்படி மிகவும் பொருத்தமான ஒரு விளக்கத்தை எம்பெருமானார் அருளி செய்தார். அதிலே முதல் பாசுரம், பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமுன் ஐந்தா நமனுக்கு இங்கு யாதொன்னுமில்லை கலியும் கடுங்கண்டு கண்மேல் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரிய புகுந்தி சபாடி ஆடி உழிதரக் கண்டோம். முதலிலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திரள், அதை பார்த்தவுடனே ஆழ்வாருக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. பொலிகா 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 என்று மூன்று தடவை சொல்லுகிறான். பொலிகா என்றால் என்ன, நன்றாக இது பொலியட்டும், பிரகாசிக்கட்டும், வாழ்க 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 என்பது போல இது நன்றாக இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் என்று ஆழ்வார் ஒரு தடவைக்கு மூன்று தடவை சொல்லுகிறார். பொலிக பொலிக பொலிக. வேதத்திலேயும் கூட சாந்தி சாந்தி சாந்திஹி என்று சில விஷயங்கள் எல்லாம் மூன்று தடவை சொல்லி இருக்கிறது. அதுபோல் இங்கேயும் ஆழ்வார் பொலிக பொலிக பொலிகா என்று சொன்னார். ஏன் என்றால், போயிற்று வல்லுயிர் சாபம், இந்த உலகம் அனுபவித்தே தீர வேண்டிய சாபம் போயிற்று என்கிறார். அதாவது அவனவன் அவன் செய்த புண்ணிய பாபங்களை அனுபவித்தே தீர வேணும் என்று சொல்லியிருக்கிறது, வாஸ்தவம்தான். ஆனால் எம்பெருமானை உள்ளபடி உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அல்லவா எதிரிலே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்கள் தம்முடைய உபதேசத்தாலே உணர்ந்தாலும் கூட அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு விட்டபடியினாலே அவர்களுக்கு அனுபவித்து கழித்தே தீர வேண்டிய பாவங்கள் அதுவும் கூட அவர்களை விட்டு நீங்கிவிட்டன என்று அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டாடுகிறார். அதற்கு மேலே நலியும் நரகமும் நைந்த, இனிமேல் மனிதர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நரகமும் கூட நைந்து ஒழிந்தது, அதற்கும் கூட வேலையில்லாமல் போய்விட்டது என்கிறார். நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, அவரவர்கள் செய்த பாவங்களை கணக்கிட்டு அவர்களுக்கு பயன் தரக்கூடிய, அதாவது அவரவர்கள் பண்ணின பாபத்திற்கு தண்டனை தரக்கூடியவன் யார் என்றால் யமன் தானே, இனிமேல் அவனுக்கு வேலையே இல்லை என்கிறார். எல்லோரும் எம்பெருமானை உணர்ந்து விட்டார்கள், எம்பெருமானை பற்றி விட்டார்களானால் அதற்கு பிறகு நரகத்திலே என்ன செய்வது, அந்த யமனுக்குத்தான் என்ன வேலை. நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, நமனுக்கு இங்கு என்கிறார். இங்கு என்னால் இப்பொழுது கண் முன்னாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் திரள் இருக்கிறதே அந்த இடத்திலே யமனுக்கு எந்த வேலையும் இல்லை, யார் செய்த பாவத்தையும் அவன் கணக்கெடுக்கவே முடியாது. ஏனென்றால்
எல்லாரும் எம்பெருமானுடைய அடியவர்களாகி விட்டார்கள். ஆகையினால் நமன் கூறு செய்து கொண்டு இறந்த குத்தம் என்ன வல்லனோ என்று திருமழிசைப்பிரான் அருளி செய்தது போல இங்கே சொல்லுகிறார். நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, கலியங்கடுங் கண்டு கொண்மின் கலியங்கிட கட்டுவிட்டது என்கிறார். கலியம் என்றால் கலிகாலம் அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறதா, அதாவது கலிகாலம் பிறந்து கலியுகம் பிறந்து 48வது நாள் நம்மாழ்வார் அவதரித்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் கலியுகத்திலே என்ன ஆகும் என்று கேட்டால் எல்லாம் தலைகளாக மாறிவிடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பவிஷ்யதி அதரோத்தரம் என்று நல்லதெல்லாம் கெட்டதாக ஆகிவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாக ஆகிவிடும். நல்லோர்களுக்கு காலம் இருக்காது, தீயவர்களுக்குத்தான் காலம் என்றெல்லாம் அந்த கலியனுடைய பொல்லாங்கை புராணங்கள் பலவிதமாக கொடுமையை வர்ணித்திருக்கின்றனர். ஆனால் இப்பொழுது இப்படி உபதேசத்தாலே திருந்துவிட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தவுடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், கலியும் கடும் கலியுகம் கூட கெட்டுவிட்டது என்றால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கிறது என்ற கருத்திலே ஆழ்வார் அப்படி தெரிவிக்கிறார். கண்டுகொள்மின், கண்டுகொள்மின் என்றால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கண் முன்னாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திரளை பார்த்தால் இது கலியுகம் போலேயா இருக்கிறது. மேலே சொல்லப்போகிறார் பெரிய கிதயுகம் பற்றி என்று. ஆகினாலே கலி எங்கடுங் கண்டுகொண்மின் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார், கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல். இது அத்தனைக்கும் என்ன காரணம் என்றால் இப்படி நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு யாதுமில்லை, கலியங்கடுங் கண்டுகொண்மின் என்ன இத்தனையும் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் கடல் வண்ணன், அந்த கடல் போன்ற தன்மையுடையவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய பூதங்கள், பூதங்கள் என்றால் அடியவர்கள் என்பது பொருள். பூ சத்தாயாம் என்கிற வடமொழி அந்த வினைச்சொல் அடியாக கிடைக்கக்கூடிய பொருள். பகவானையே நினைத்து தங்களை தரித்து கொண்டிருப்பவர்கள் என்று பூதங்கள் என்று அந்த பொருளை காட்டுகிறார்கள். கடல்வண்ணனுடைய அடியார்கள் மலிய புகுந்து இந்த உலகத்திலே மிகவும் நிறைந்து புகுந்து அவர்கள் எம்பெருமான் நினைத்து பாடியும் ஆடியும் பேசியும் மகிழ்ந்தும் அப்படி இருக்கிறார்கள். மலிய புகுந்து பாடி ஆடி உழிதரக் கண்டோம், இப்படி எல்லா இடத்திலும் அவர்கள் நிறைந்திருப்பதை கண்டிருக்கிறோம். ஆகினாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரள் பொலிக 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 என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் நம்மாழ்வார் இந்த முதல் பாசுரத்திலே. இப்படி ஆழ்வார் அனுபவிக்கின்ற இந்த அனுபவம் மேலும் தொடர்கிறது இந்த 10 பாசுரங்களிலேயும், நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.